எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக், நம்மளுடைய குழந்தைங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக எப்படி வளர்ப்பது, கிங்டம் பேரண்டிங். இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஸோ பேரண்டிங் டிப் ஆண்டவர் கிளியராக பைபிளில் கொடுத்துருக்கிறாரு. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. நம்ம பிள்ளை எந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தான் டிசைட் பண்ணி அந்த வழியில் நம்ம நடத்தணும். இன்றைக்கி இந்த விஷயத்தில் நிறைய பெற்றோர் நம்ம தவறி விடுறோம். ஓகே, மற்றவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய இஷ்டத்திற்கே நம்ம விடக்கூடிய நிலைமையில் பெற்றோருடைய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இதனுடைய மெயின் ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம் என்ன, ஃபவுண்டேஷனல் ப்ராப்ளம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கு அந்த அளவுக்கு வேதத்தின் மேல் உள்ள அந்த அவேர்னஸ் இல்லாதது தான் அதனுடைய மெயின் ரீசன். ஓகே, நம்மளுடைய ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை, கிங்டம் லிவிங் அப்படிங்கிறது நம்ம புரிந்துக்கிட்டா தான் அதற்கு ஏற்ற விதத்தில் நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்க முடியும். ஸோ அந்த புரிதல் நமக்கு இல்லாத போது நம்ம அதை என்ன பண்ண முடியாது, வி கே நாட் பாஸ் இட் ஆன். நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு அதை வந்து சொல்லித்தர முடியாது. ஸோ நிறைய நேரங்களில் நம்ம வந்து பிள்ளை வளர்ப்பில் ஃபெயில் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அதுதான். நல்லா படிச்சிருப்போம், நல்ல வேலைகளில் இருப்போம், பட் வந்து பிள்ளை வளர்ப்புல நம்ம லாகிங்ல இருப்போம். சோ நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்மளுடைய பிஹேவியர்ஸ் நம்ம அப்படியே பார்க்கலாம், நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸ் அப்படியே பார்க்கலாம். ஓகே, சோ நம்மளுடைய சாயலாக தான் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க. சோ நம்ம பெர்ஃபெக்டான ஒரு லைஃபை நம்ம லீட் பண்ணும்போது நம்மளுடைய சாயல் அந்த பிள்ளைகிட்ட பிரதிபலிக்கும். பிள்ளைங்க வந்து நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய ஆக்ஷன் என்ன, நம்ம என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் பார்த்து தான் அவங்களுடைய பிஹேவியர்ஸையும் ஆட்டிடியூடும் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ரோல் மாடலை செட் பண்ண வேண்டியதும் நம்ம தான். ஸோ நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரெயினிங்க்கு நம்ம என்னெல்லாம் இன்புட்ஸ் கொடுக்கணும்னு நம்ம ஆலோசிக்கிறோமோ, இல்லைன்னா என்னெல்லாம் இன்புட்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோமோ அதை நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து பார்க்கணும். அப்போ தான் இந்த பிள்ளை வளர்ப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், நம்ம பிள்ளைங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்களை பைபிள் வாசின்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம பைபிள் வாசிக்கிறோமா? பிள்ளைங்களை பர்சனல் ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிறோம், நம்ம பர்சனல் ப்ரேயர் பண்ணுறோமா? பிள்ளைய டிவி பார்க்காதுன்னு சொல்கிறோம், நம்ம எவ்வளோ நேரம் என்டர்டெயின்மெண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? இதெல்லாம் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா நம்ம இதை செஞ்சுட்டு பிள்ளைங்களை நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வித்தியாசமாக அது தெரிகிறது. அவங்க வந்து அதை ஒபே பண்ண மாட்டாங்க. அந்த டிசிப்ளினை நீங்கள் பிள்ளைங்க கிட்ட பார்க்க முடியாது. ஸோ நம்ம பிள்ளைங்களை நம்ம டிசிப்ளின்டா, ஒழுக்கமுள்ள பிள்ளைங்களாக, நல்ல கேரக்டர்ல நம்ம வளர்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, நம்ம எதை நினைச்சு அதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும், ஆண்டவருக்கு ஏற்ற விதத்துல ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கணும். நம்ம நிறைய நேரங்கள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என்னால் இனி இதை மாற்றிக்க முடியாது, ஆனால் அவன் அப்படி தான் செய்யணும், ஆனால் என் பொண்ணு இப்படி தான் செய்யணும், நான் இப்படியே வளர்ந்துட்டேன் அப்படி சொல்றதுக்கு அங்கே இடமே கிடையாது. நம்ம when we expect changes in our children, நம்ம ஒரு சேஞ்ச் நம்ம பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வந்திருக்கணும். அந்த அப்போ தான் அந்த பிள்ளைங்களும் அதை உணர்ந்து அவங்க லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுவாங்க. என் அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்க, எங்கள் அப்பா இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய ஸ்டிக் ஆன் ஆகி இருக்கும். அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ், கேரக்டரில் அது ஊறி போய் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஸோ ட்ரெயினிங்கிறது ஒரு ப்ராசஸ், அது வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ நான் ஒரு நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன், ரெண்டு நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன், என் பிள்ளை இனிமேல் முதிர் வயதானாலும் விடாதிருப்பான்னா அது அப்படியெல்லாம் நடக்காது. ஓகே, ஸோ ட்ரெயினிங்கிறது ஒரு ப்ராசஸ், அது வந்து கிராஜுவலாக தான் நீங்கள் அவுட்கம்மை பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸில் அஸ் அ பெற்றோராக நமக்கு இருக்க வேண்டியது ரெண்டு விஷயம், ஒன்று கன்சிஸ்டன்சி, இன்னொன்று
பேஷியன்ட். அதை வந்து தொடர்ச்சியாக செய்யணும், கன்சிஸ்டண்டாக செய்யணும், கன்சிஸ்டண்டாக சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை. நீ இத்தனை மணிக்கு வேதம் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும், ஆண்டவருடைய வசனத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி நீ நடந்து கொள்ளணும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைச்சிக்கணும், பெரியோர்களுக்கு எப்படி கனத்தை கொடுக்கணும், எல்லாவற்றையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி, நான் சொல்லிட்டேன் எத்தனையோ தடவை அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுடைய வேலையே ட்ரைனிங், ட்ரெயின் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம சர்க்கஸில் இந்த அனிமல்ஸ் ட்ரைனிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அனிமல் வந்து அவங்க எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸை பண்ணுற வரைக்கும் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பொறுமையாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது இட் மே டேக் இயர்ஸ், மந்த்ஸ், ஆனாலும் அவங்க பொறுமையாக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது. ஓகே, ஸோ நான் பிள்ளைங்களை வந்து ஐ எம் நாட் கம்பேரிங் வித் அனிமல்ஸ், பட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும்போது டெஃபினெட்லி என்னது, பிள்ளைங்க வந்து அந்த ப்ராசஸில் ஸ்டிக்கானும் ஆவாங்க. நீங்கள் வந்து எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை சீக்கிரமாக நீங்கள் அவங்கக்கிட்ட பார்க்கலாம். மேபி இட் மே டேக் 1 or 2 years. அந்த நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதனுடைய அவுட்புட்டை நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக, பொறுமையோட, கன்சிஸ்டண்ட்டோட உங்கள் பிள்ளைய ட்ரெயின் பண்ணுங்கள். இது வந்து நான் கொடுக்குற பேரண்டிங் டிப் கிடையாது, நம்மளுடைய ஆண்டவர் வேதாகமத்தில் கொடுத்துருக்கிற டிப். பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தணும், அப்போ தான் அவங்க முதிர் வயதிலும் அதை கைவிடாமல் இருப்பாங்க. ஸோ இதை வந்து லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். காட் பிளெஸ் யூ ஆல்.